Hello friends, ella eppadi irkeenga? Welcome to Kovai ammu samayal. Innikku nama kitchen la inga tasty ana healthy ana or evening time snacks recipe da seiya poranga. Masala sundal seiya poranga. Normalave sundal odambukku romba nalladhunga. Innikku na senjathu pathinga mola kattna sundal la vandu masala sundal senjirukkeenga. Vaanga indha tasty ana healthy ana recipe ki thevaiyana porul paathukalam. First time a video paakravangala irundinga red color subscribe button aluthunga pakkathula irukra bell button click pannunga appo dhaan na porra ovvoru video oda notification ungalku varunga vaanga eppadi seiyalanu paakalam masala sundal seiyirukenga inge paarenga na mola kattna sundal vandu eduthu vechirukenga ipo sundal eduthu cooker paathrathula seithukalanga இப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க கல்லு உப்பு சேக்கறங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டுட்டு குக்கர்ல ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்ப குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்ப குக்கர் மூடி போட்டாச்சுங்க 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்க சுண்டல் நல்லாவே வெந்துருச்சுங்க அப்படியே கையில அமுத்துறோம்னா பஞ்சு போல இருக்கோணுங்க இங்க பாருங்க நல்லாவே வெந்துருச்சுங்க சுண்டல் இந்த தண்ணியோடவே வெச்சுக்கலாங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப மசாலா சுண்டலுக்கு நம்ம தாளிச்சுக்கலாங்க இப்ப பாருங்க pan அடுப்புல வச்சிருக்கேன் இப்ப oil சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க இப்ப கடுகு சேர்த்துக்கலாங்க இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் நாலு பச்சை மிளகாய் ரெண்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்ப நல்லா வதக்கி விடலாங்க இப்ப பாருங்க மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கேன் மல்லி தூள் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க ஸ்லோலயே வெச்சு செய்யுங்க மசாலா எதுவும் கரிஞ்சிர கூடாதுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க மசாலா நல்லாவே வதங்கிருச்சுங்க இப்ப சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குலங்க அந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இப்ப இந்த மசாலா கலவை கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்ப நம்ம வேக வச்சிருக்கலாம் அந்த சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க சுண்டல் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவோட இந்த சுண்டலும் நல்லா mix ஆகி நல்லா வேகட்டுங்க அப்பதான் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா உள்ள புடிக்குங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்குங்க பாருங்க மசாலா சுண்டல் நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிருக்குங்க இப்ப வந்து நான் இதுல வந்து அரை ஸ்பூன் வந்து ஃப்ளேவருக்காகங்க சாட் மசாலா சேர்க்கறேங்க கொஞ்சமா சேர்த்தீங்கனா போடுங்க நிறைய வேண்டாங்க அப்படியே இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்கறேங்க அதிகமா சேர்க்க வேண்டாங்க ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டீங்கனா போடுங்க இப்ப நல்லா கலந்து விடலாங்க பாருங்க ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்ப துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாங்க பாருங்க தேங்காய் சேர்த்தாச்சுங்க நல்லா கிளறி விடலாங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க
இப்போ பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு டேஸ்டான மசாலா சுண்டல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் டேஸ்டியான ஹெல்த்தியான மசாலா சுண்டல் ரெசிபி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.